ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற லெஜெண்ட் ஆஃப் மேஜிக் அவுட் ஃபிட் எபிசோட் நம்பர் 13 தான் பார்க்க போகிறோம். அதுக்குனே புதுசாக யாரும் வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம டீமனை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் உன்னை கொல்ல போகிறங்கமே இதை சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது தான் நமக்கு கரெக்டாங்க. அப்போ நம்ம டீமன் என்ன சொல்லுவானா, என்னை கொள்ளுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் நீ நினச்சிட்டு இருக்கியா, உன அவ்வளோ ஈஸியாகலாம் என்ன கொள்ள விட மாட்டேன், அதுக்கு பதிலாக ஒன்றை வேணா நான் கொள்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மேஜிக்கில் மிரர் மாதிரி ஒன்று வெளில எடுக்கிறான். அதை எடுத்ததுக்கப்புறம் அங்கே சுற்றி சர்க்கிள் மாதிரி போகுது. அது போட்டதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறேன்னா, இந்த சர்க்கிள் உங்களோட மேஜிக்கோட லெவலை குறைக்கும், அதனால உங்களால் இப்போ மேஜிக் ஃபுல் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, இதுதான் எனக்கு அந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணதுக்காக அவன் கத்தி எடுத்துகிட்டு வரான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவன் அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே தக்கன அசால்ட்டாக மூவ் ஆகிடான். மூவ் ஆகி ஒரே அடியில் அவனை மட்டை வைக்கிறான். அந்த இடத்துல போய் தள்ளி விழுந்துடுறான் அவன். அதை பார்த்தவன், நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, மேஜிக் இல்லாமல் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ யார், நீ யார், அதை கேட்டால் நம்ம ஹீரோ, அப்படியா உன்னோட சர்க்கிள் என்னோட மேஜிக்கை தடுக்கும்னு நினச்சியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு மேஜிக் ப்ளோ வச்சு அட்டாக் பண்ணி அவனை முடிச்சு விட்டுறான். அந்த லீடில் அந்த இடத்துல கிளாஸ் அந்த இடத்துல உடஞ்சி போயிடுது. அங்கே பாதி டீமன்ஸ் தான் நின்றுட்டுருக்காங்க. என்னப்பா நீங்கள் உங்கள் லீடர் செட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்னடா ஓடி போகிறீங்க, சரி உங்களை ஓடி போனால் தான் சும்மா ஓட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவனை எர்த் மேஜிக்கை வச்சு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற நம்ம ஹீரோட டீம்மேட்ஸ் எல்லாருமே அவங்க மேஜிக்கல் பவரை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணி அந்த டீமையும் முடிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேஜிக்கல் பவர் ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு கேம்ப் மாதிரி வச்சு அவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம லீலி மோட்டு அதுக்கப்புறம் நம்ம குகன் ஐஸ்கில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ கேப்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் மேஜிக்கல் பவர்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதுவரை நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ பார்த்து, நீ போய் மேஜிக்கல் பவர் ரெக்கார்ட் பண்ணால் பண்ணு, போ நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அப்போ உங்களை யார் பார்த்துக்கிறது, எனக்கு ஒன்றும் தேவையில்ல, என்னோட மேஜிக்கல் பவர் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் டேமேஜ் ஆகல. அதை கேட்ட குகனும் ஷாக் ஆகிறோம். அதுக்கப்புறமா டீமாக வந்து நம்ம ஹீரோ பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யார் யார் ஃபஸ்ட்டு போய் அட்டாக் பண்ணு, செகண்ட் அட்டாக் பண்ணணும், தேர்ட் அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு குகன்ட்ட நீ அட்டாக் பண்ணு, நீ ஸ்ட்ரைட்டாக போய் அட்டாக் பண்ணு, முதல்ல நீ போ, ரெண்டாவது வந்து நம்ம கேப்டன் போட்டோம், மூணாவது வந்து லீலியும் மோட்டோவும் போட்டோம், நாலாவது வந்து ஐஸ்கில் போட்டோம், நாலுலேருந்து டீமனோட வேட்டை தொடங்குது. நம்ம ஹீரோ பிளான் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி எல்லாருமே வந்து பயங்கரமான டீமில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இருக்கிற டீமன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கொண்டு குவிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டீமனை ஹெட்குவார்ட்டர்ஸ் போய் அட்டாக் பண்ண போகிறோம். அவங்கள பாட் பாட்டாக இருக்கும், ஒவ்வொரு பாட்டாக போய் பயங்கரமாக நம்ம அட்டாக் பண்ணால் ஈஸியாகவே நம்ம ஜெயிச்சிருந்தோம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மலைக்கிட்டே நின்று பார்த்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் போய் அங்கே போய் செக் பண்ணிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஆள் அனுப்பி விட்றான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ டீம் அட்டாக் பண்ணதுக்கு முன்னாடியே ஒரு டீம் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதை நம்ம கேப்டன்லாம் பார்த்துட்டு, இவங்க அட்டாக் பண்ண போகிறோம்னா இதை நாங்கள் சொல்லங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்ல பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ பிளான் போட்டு கொடுத்துட்ருக்கான் அந்த இடத்துல. அங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு டீம் அட்டாக் பண்ண வந்து ரெடியாக இருக்காங்க. அந்த டீமனோட மேக்ஸிமம் லெவலில் 6th லெவலில் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ, இதான் நமக்கான சான்ஸ், என்ன நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அங்கே ஆல்ரெடி அட்டாக் பண்ண போகிறாங்க, எல்லா லெவல் அதிகமாக இருக்குது, அதை கேட்ட மூட்டுவோம், இதுக்கெல்லாமா என்ன வேலைக்காமா, அப்போனா நீ தனியாக புரியும் கேட்குறான். அதுக்கு நான் தனியாக போக மாட்டேப்பா. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நமக்கு இதான சான்ஸ், நம்ம அகாடமியை நம்பர் ஒன்னாக கற்றுக்கு இது ஒன்று தான் வழி, இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும், போனே பார்ப்போமேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். குகன், நீ இதெல்லாம் தேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ போட்டு கொடுக்குற பிளானும் ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது, ஆப்போசிட் அகாடமி இருக்கிறவங்களையும் முடிச்சுட்டுலாம் சேர்த்து. அதை கேட்டால் நம்ம ஹீரோ, இது கூட நல்லதாக இருக்குது, போய் பார்ப்போம். அப்போ ஆப்போசிட் அகாடமியில் இருக்கிறவங்கலாம் போய் அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ட்ராப் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே இருக்க டீமன்ஸ் தான், என்னப்பா ஹியூமன் மாட்டிக்கிட்டிங்களா, சரியா முட்டா பசங்களாக இருக்கீங்களா, டேய் நீ வந்துட்டு என்ன பேச்சு, போய் முடிச்சுடுங்கண்ணா அவனுங்களை எல்லாரையும் சொல்லிட்டு டீமன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண அனுப்பி விட்டுட்டுருக்காங்க. ஆப்போசிட் அகாடமிலாம் பயந்து ஓடிட்டுருக்காங்க அந்த சுற்றி. அதெல்லாம் பார்த்த டீமன்ஸ் உங்களை துரட்டி துரட்டி வெட்டியாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டீமை பயங்கரமாக அடிவாங்கிட்டு இருக்கு. அதை பார்த்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த எம்ப்ளேட் இருக்குல்ல அதை வச்சு கிளிக் பண்ணி வெளில போயிடுறாங்க, டெலிபோர்டேஷன் ஆயிடுறாங்க. அப்போ பச்சை முடிக்கிறது அங்கே தான் இருக்கான். இது எல்லாமே ட்ராப் நல்லா தான் போட்டிருக்காங்கப்பா, நல்ல வேலை நம்ம முன்னாடி போல. அப்போ பக்கத்தில் இருக்கான், தலை ஏன் தலை நம்ம போயிருந்தால் சுற்று போவோம். ஆமாம் கண்டிப்பாக இவங்கெல்லாம் சுற்றில் உள்ள இருக்காங்க, தேவையில்லாம பிரச்சனை வேணாம், நம்ம இங்கே பொறுமையாக நிற்போம், அவங்க எப்போ வீக் ஆகிறவங்களோ அப்போ போய் அட்டாக் பண்ணலாம், அதான் நமக்கான ப்ரைஸாக இருக்கும். அப்படி ஏதாவது மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் நம்மக்கிட்ட தான் அந்த பேட்ஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் டெலிபிடேஷன் ஆகிடுவோம் நம்ம, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்ற கடமையில அடிச்சுட்டு சாவட்டும், அவங்க செத்து போனால் நமக்கு கூட காம்படிஷனில் நம்பர் ஒன்றாவது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற பிளான்லாம் வேறு லெவலில் இருக்குது, நீங்கள் தான் சொல்கிற லீடருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ டீம் அந்த இடத்துல என்ட்ரி ஆகிறாங்க. அப்போ குகன் வந்து தனியாக நின்று நம்ம ஹீரோ சொன்னாலும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். லெவல் 6 அட்டாக் பண்ணதெல்லாம் பைட்டி கடத்தணுங்கிற மாதிரி குகன் சொல்லியிருப்பான். அதுக்கு வெயிட் கிலோ, ஆமாம் அதுவும் என்ன மற்ற கடமைக்கு தான் பெனிஃபிட் ஆகிடும், நம்ம டிஃபிட் ஆகிட்டோம். அதை கேட்டு நம்ம ஹீரோவும், நம்ம அதை ஸ்டெண்ட்டை படி நீங்கள் ரொம்ப வீக்காக நினச்சிட்டு இருக்கீங்க, நம்ம உண்மையான ஸ்டெண்ட்டை காட்டுவோம், சப்போஸ் இதாவது அவரை மேலே இருந்தால் நீங்கள் ரெண்டு பேர் தனியாக ஓடி போய் ஒழிஞ்சுக்கோங்க, நான் இது எல்லாத்தையும் தனியாகவே பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் சிங்கிள் அண்டர் எல்லாத்தையும் கொள்கிறேன். அடுத்த சீன் கட் பண்ணால் நம்ம குகன் நின்றுட்டுருக்கான் அந்த இடத்துல. அப்போ என்ன சொல்கிறேன், இந்த வாட்டி நீ செத்து போனால் என்ன எதுவும் யாரும் பிளேம் பண்ண மாட்டாங்க, நீ சாவுன்னா செத்த கூட எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அங்கே போய் பயங்கரமாக ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறான் அவன் தான் போய் நம்ம குகன் தான். அதை பார்த்தவனும், என்னப்பா இன்னொருத்தனை வந்திருக்கானா, சரி இவனுங்களும் முடிச்சுடுங்கடா,
அந்த பச்சை மொழிக்காரன் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பையன் பைத்தியமா, ஃபிஃப்த் லெவல் டீமன்ஸ் கூட மூடிட்டு இருக்கானோ அதை கேட்டவன், ஆமா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கானோ, இவங்க எல்லாம் ஹெல்மெட் ஆயிடுவானோ அதுக்கப்புறம் போய் டீமன்ஸ் அட்டாக் பண்ணலாம். அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து பயங்கரமான இடத்துல சண்டை நடந்துட்டுருக்கு. கேப்டனு லீலி அதுக்கப்புறம் மோட்டோ எல்லாமே அந்த இடத்துல மாஸ்க் கட்டிட்டு இருக்காங்க. ஐஸ்கில் கூட அந்த இடத்துல வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க சம்பவத்தை. அவங்கெல்லாம் பார்த்துட்டு பின்னாலேருந்து அட்டாக் பண்ண வேண்டாம், நம்ம கேப்டன் ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாம் டீம் பிளான் மாதிரி பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துல இன்னொரு டீமும் கற்றுறாங்க, அதான் ஃபஸ்ட்டு போய் அட்டாக் பண்ணாங்களே அந்த டீமில் பாதி பேர் மட்டும் அந்த இடத்துல மாற்றிருப்பாங்க. இந்த சண்டையெல்லாம் பார்த்ததுக்கப்போ இதான் நமக்கு நினைச்சேன், அந்த டோக்கனை கிளிக் பண்ணி சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு வெளில போகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல தப்பிச்சு விடுறாங்க. அதை பார்த்த மட்டும் டீங் உங்களை காப்பாற்றுக்கு தானே நாங்களும் வந்துருக்கோம், என்ன அப்படி பண்ணுறீங்க, சரியான தொடர்ந்து நீங்கள் பசங்களாக இருக்கணும், சரி விடு நானே பார்த்துக்கிறேன் இல்லாட்டியும். நம்ம ஹீரோ ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த டீமனோட ஹெட் என்ன சொல்கிறேன்னா, இவனை போய் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரையும் விட்டுறாங்க. அப்போ நம்ம லீலி குகன்ல அந்த இடத்த விட்டு ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல சுற்று போட்டாங்க, நான் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி லீலி வந்து மூணு பேர் முன்னே போயிட்டுருக்காங்க முடிச்சு விட்டுறா. அதை பார்த்து அந்த டீமன் ஹெட் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று நீ சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி அட்டாக் பண்ண வரான். அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ சரி அப்படியே அந்த இடத்துல வந்து நம்ம லீலியை காப்பாற்றிட்டு இருக்கான். அப்போ சீக்கிரமாக எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க. அப்போ மோட்டோ அங்கே லைட்னிங் வச்சு அந்த இடத்துல யாருக்குன்னு தெரியாத மாதிரி பண்ணுறான், நீ சீக்கிரமாக போ இந்த இடத்துல இருக்காதிங்க யாருமே, நான் பார்த்துக்கிறேன் இது தனியாகவே. நம்ம ஹீரோ வேற வேகமாக போய் அங்கே பயங்கரமாக இருக்கிற டீமன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த இருக்கிற லீடர்லாம் பயங்கரமாக போகப்பட்டுருக்கு நம்ம ஹீரோ பாட்டு. நம்ம ஹீரோ இருக்கிற டீமன்ஸ்லாம் ஓரளவுக்கு முடிச்சு விட்டுட்டு தான் இருக்கான். அப்போ அந்த லீடர், இவனை சும்மா விடாதீங்கடா இவனை முடிச்சு விடுங்கடா, ஏன்டா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், நம்ம என்ன வீக்காக இருக்குமா என்ன சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. அப்போ நம்ம லீலி காப்பாற்றி அவனை வாங்க போகல நம்ம காப்பாற்றலாங்கிற மாதிரி நம்ம கேப்டன்ட்டு கேட்குறா. அதுக்கு கேப்டன் என்ன சொல்கிறேன்னா, நீ இதெல்லாம் தேவையில்லை, இல்லை லெவல் ஃபைவ்ல இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே செப்பரேட் ஆகி போகணும், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்தால் நம்ம ஹீரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மோட்டு நண்பா அவனுக்கு இது ஆயிரப்படும் நான் வரேன், உனக்கு நீ தனியாக சண்டை போன அவசியம் இல்லை. அப்போ நம்ம ஹீரோ, நானே இதெல்லாம் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நான் பண்ணுறது மட்டும் பாரு. நம்ம ஹீரோவோட ஃபயர் ட்ராகனை வெளில வர வைக்கிறான், அவனை பார வச்சு வர வச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டீமன்ஸ் எல்லாமே அதுவும் பயங்கரமாக அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் கொடுக்குறான், டேய் எவன்டா என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் இங்கே யாருன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சண்டைக்கு வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட. டீமன் ஏசியன் டெக்னிக் மாதிரி ஒன்று சொல்கிறான் சொல்லிட்டு ஒரு பாம்பு மாதிரி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இதான் என்ன கடன் நேரங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஃபயர் டிராகன் அவரை வச்சு அங்கே ஃபயர் எலமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறான். அப்போ இது ஹியூமன் வேல்ட்ரா, ஹியூமன் வேல்த் இல்லைடா, நீ ஹியூமன் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, உன்னை நீ கொள்றேன்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம கல் ஸ்டோன்லாம் இறக்கி ஸ்டோன்ஸ்லாம் இறக்கி பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு ஸ்டோன் எலமெண்ட்லாம் அதை பார்த்தா இதுக்கெல்லாம் எப்படி பாசிபிள், இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, என்னால் நம்ப முடியல, ஆனால் இன்றைக்கி உன்னோட சாவை யாரையும் தடுக்க முடியாது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, காட் டிராகன் வெல்லவாங்கிற மாதிரி ஒன்று சமன் பண்ணுறான். அது சமன் பண்ணதுக்கப்புறம் அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அது நம்ம ஸ்டோனோட சண்டை போட்டுட்ருக்கு அந்த இடத்துல, பயங்கரமாக நம்ம ஸ்டோனை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அதை நம்ம ஸ்டோனால் கட்டுப்படுத்த முடியல. அதை பார்த்து நம்ம ஹீரோ இருந்தால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக, நம்மக்கிட்ட தான் ஃபைவ் எலமெண்ட் மேல் பவர் இருக்குது, நம்ம ஹீரோ பறந்து போய் அவனோட அந்த ஃபைவ் எலமெண்ட் மேல் பவரை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணி அதை முடிச்சு விட்டுறான். அதே சமயத்தில் அந்த டார்க் எனர்ஜி அழிஞ்சு போயிடுது அந்த இடத்துல. அதை பார்த்து அந்த ஸ்ட்ராங்கான டீமன் என்ன சொல்கிறான், இதுக்கு வாய்ப்பு இல்லை, இவன் இப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் எதுக்குமே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவே கூடாது, ஏன்னா முயற்சி பண்ணுற வரிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே அட்டாக்கில் அந்த ஸ்ட்ராங்கான டீமனை முடிச்சு விட்டுறான். அதை பார்த்த மற்ற டீமன்ஸ்லாம் நம்ம எழுந்து சுட்டு போயிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், இதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இன்னொருத்தவரா, டேய் என்னடா இவனெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களாடா, நம்மளாம் டீமன்ஸ்டா சண்டை போடுவோம்டா முடிச்சு விடலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ ஸ்டோன்ஸ் வர வச்சு பாதி டீமன்ஸை முடிச்சுட்டுறான். அதுக்கப்புறம் அவனை ஃபயர் டிராகனை வெளில வர வச்சு சீக்கிரமாக முடிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே இருக்கிற பேசினவன் முடிஞ்சிலே அடிக்கிட்டு அந்த ஃபயர் அதோட முடிஞ்சு போச்சு, அந்த டீமன் குரூப் காலி ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்த அந்த ஆப்போசிட் அகாடமி, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவன் உண்மையிலேயே ஹியூமனா, ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காமல், எனக்கு என்ன நடக்குன்னே புரியல. அப்போ பச்சை மொழிக்கிற என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா, ஆனால் இப்போ நம்ம அவனை எலிமினேட் பண்ண போகிறோமே, இதான் நம்ம கணக்கு போய் அட்டாக் பண்ணலாம். இதோடய இந்த எபிசோட் முடிஞ்சிது. இதுக்கு அடுத்த எபிசோடும் அவ்வளோ எல்லாருக்கும் அறி பார்க்க வந்துடுவீங்க. நிறைய பேர் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை எல்லாமே பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்.